கமோடிட்டி ட்ரேடிங் கற்றுக்கொள்ளலாம் வாங்க தென்னிந்தியாவின் முன்னணி கமோடிட்டி புரோக்கர் ஸ்கை கமோடிட்டிஸ் அன்பு விகட நேயர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள் ஊரடங்கு தொடங்கினா அந்த மத்திய காலத்துல பார்த்தோம்னா நாள்தோறும் கொரோனா எண்ணிக்கையை வெளிப்படுத்தி பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி கொடுத்த அவங்களே இப்ப பிரேக்கிங் நியூஸா மாறி இருக்காங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் அதிரடியா துறைக்கு செயலாளராக மாற்றப்பட்டிருக்காங்க சுகாதாரத்துறைக்கு மீண்டும் செயலாளராக ஆகியிருக்காரு ஜே ராதாகிருஷ்ணன் பீலா ராஜேஷ் மாற்றப்பட்டாங்க தான் விரிவாக இன்றைக்கு நம்முடைய காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோ கொரோனாவுடைய தொடக்க காலத்திலேயே பீலா ராஜேஷ் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ரெண்டு பேருக்கும் இடையில பணி போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடைய ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த அந்த பவர் பாலிடிக்ஸ்ல பிரகாஷ் வெற்றி அடைந்து விட்டார் பீலா ராஜேஷ் அதிரடியா மாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க கோட்டை வட்டாரத்தினர் சரி உண்மையிலேயே என்ன நடந்தது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது ஸ்டான்லி கீழ்ப்பாக்கம் ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி எங்கெல்லாம் கடந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் பதினொன்றாம் தேதி வரைக்கும் எவ்வளோ பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லி சமூக ஆர்வலர்கள் எல்லாமே கேட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கொரோனா இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வலுவான சந்தேகம் இதொட்டி தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உடனடியாக இந்த இறப்ப சரிபாக்கிறதுக்காக எண்ணிக்கையை சரிபாக்கிறதுக்காக ஒரு சிறப்பு குழு அமைச்சு உத்தரவிட்டாங்க இந்த உத்தரவு தாங்க அவங்களுடைய பதவியே காவு வாங்கிடுச்சு தமிழ்நாட்டில் ஜூன் பனிரெண்டாம் தேதி நிலவரப்படி மொத்தமாக உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை கொரோனாவுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஏழு இதுல சென்னையில மட்டும் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல் ஆனா சமூக ஆர்வலர்களுடைய வலுவான சந்தேகமே சென்னையில் மட்டுமே கொரோனாவுல இறப்பு எண்ணிக்கை சுமார் நானூறுக்கும் மேல இருக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கிடையே சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் கொரோனாவால் இருபது பேர் உயிரிழந்த அந்த விவரங்களை தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு முறையா தெரிவிக்கல அப்படிங்கிற புகார்களும் எழுந்தது ஆனா மருத்துவமனை தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க முறையா மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எல்லா தகவல்களையும் விவரங்களையும் கொடுத்துட்டோமே அப்படின்னாங்க என்ன தெரிய வருது அப்படின்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறை நிர்வாகத்துக்கும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் இடையில கடந்த ரெண்டு மாசமாகவே பணி போர் நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சென்னை மாநகராட்சி கமிஷனர் பிரகாஷ் பீலா ராஜேஷுடைய நிர்வாகத்தில் வர வருதாங்க கொரோனாவுடைய பரவல் மற்ற மாவட்டங்களில் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறப்ப சென்னையில் மட்டும் ஏன் இந்த பரவல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற சென்னை மாநகராட்சியுடைய நிர்வாக குளறுபடி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறை குற்றம் சாட்டினாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் சென்னையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டவங்க கொரோனாவில் பலியாகி இருப்பாங்களா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சிறப்பு ஆய்வுக்குழுவையும் நியமிச்சாங்க பீலா ராஜேஷ் மேலும் மாநகராட்சி தரப்பில் இறப்பு ஆவணங்களை ஆண்டுக்கு ஒரு முறை சரிபார்ப்பாங்க இப்போ கொரோனாவுடைய இறப்புகளை தினமும் சரிபார்க்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்பட்ட சிகிச்சையை இப்போ தனியார் மருத்துவமனைகள்லையும் வழங்கலாம் அப்படின்னும் விரிவுபடுத்தி இருக்காங்க அதனால் தற்போதுள்ள இறப்பு ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு விடுபட்டிருக்கிற அனைத்து இறப்புகளுமே சுகாதாரத்துறை பதிவில் ஏற்றப்படும் அப்படின்னு மீடியாக்கள் கிட்ட அறிவிச்சாங்க பீலா ராஜேஷ் இந்த விஷயங்களை பிரகாஷ் சரப்பு கோமாதாங்க பார்த்தாங்க சென்னை மாநகராட்சி பத்தி மீடியாக்கள் கிட்ட பீலார் ராஜேஷ் புகார் சொல்லிட்டாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பிரகாஷ் தரப்பு புகார் சொல்லிட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி இவங்களுடைய குட் புக்கில் இடம் பிடிச்சவர் தான் பிரகாஷ் அதனால் இவருடைய குரலுக்கு உடனே ரெண்டு பேருமே முதலமைச்சரும் சரி அமைச்சரும் சரி செவிசாய்க்க தொடங்கிட்டாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் சென்னை மண்டல பொறுப்பாளர்களில் ஒருவரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் நந்த பாகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார் அவருக்கு தகவல் சொல்லவும் உடனடியாக அவர் மீடியாக்கள் கிட்ட கொரோனாவில் எந்த விதமான இறப்புகளையும் அரசு மறைக்கவில்லை அப்படின்னு தெரிவிச்சார் அதே போல் சேலத்தில் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசின முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொரோனா இறப்பில் அரசு எதையுமே மறைக்கலைங்க அப்படின்னும் தெளிவுபடுத்தினார் இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா சிறப்பு குழு அமைச்சது குறித்து பீலா ராஜேஷ் முதல்வர்கிட்ட ஏற்கனவே ஆலோசனையில் ஈடுபடவே இல்லை இதை ஒட்டி தான் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் சுகாதாரத்துறைக்கும் இடையில் பெரிய பிரச்சனையே வெளிப்பட்டது இதோட எதிரொலியாக தான் பீலா ராஜேஷும் சுகாதாரத்துறையிலேருந்து அதிரடியாக மாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க தலைமைச் செயலக வட்டாரத்தினர் கொரோனா தொடங்கின அந்த ஆரம்ப காலகட்டத்துல கொரோனா குறித்த அந்த தகவல்களை தினந்தோறும் பத்திரிகையாளர்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாரு சுகாதாரத்துறை அமைச்சரான பாஸ்கர் ஆனா சட்டுன்னு பார்த்தா மீடியாக்கள் கிட்ட அவர் முகம் காட்டல திடீர்னு சுகாதாரத்துறை செயலாளரான பீலா ராஜேஷ் முகம் காட்ட தொடங்கினாங்க ஒரு செக் வைக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் பீலா ராஜேஷை மீடியாக்கள் கிட்ட பேச சொன்னாரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே அப்ப கோட்டை வட்டாரத்துல பரபரப்பாவே பேசப்பட்டது அந்த நேரத்துல பீலா ராஜேஷ் கிட்ட முதலமைச்சரும் நீங்க ஃப்ரீயா சுதந்திரமா செயல்படுங்க அப்படின்னு வலியுறுத்தினார் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா விஜயபாஸ்கர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்கம்மா நீங்க நான் சொல்கிறத கேட்டா போதும் தான் அர்த்தம் ஆனாலும் கூட பீலா பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் கிட்ட அறிவுரைகளை கேட்கவும் தவறல இருந்தாலும் பீலா ராஜேஷ்க்கும் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் இடையில ஒரு கட்டத்துல மோதல் வெடிக்க தொடங்கினது அதனுடைய தான் திடீர்னு மீண்டும் மீடியாக்கள் கிட்ட முகம் காட்ட தொடங்கினாரு விஜயபாஸ்கர் அடுத்து டெல்லி மாநாடு ஒரு தரப்பு மூலமாக கொரோனா பரவுனது அப்படின்லாம் பீலா ராஜேஷ் பேசினது முதல்வரையும் முகசூலிக்க வச்சது இப்படி முதலமைச்சர்கிட்டையும் பிரச்சனையானது இன்னொரு பக்கம் அமைச்சர் விஜயபாஸ்கர் கிட்டையும் பிரச்சனையானது இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா சேர்ந்துட்டு அந்த நேரத்தில் தான் ஜூன் பத்தாம் தேதி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு விசிட் போன பீலா ராஜேஷ் இறப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழுவை அமைப்போம் அப்படின்னு வெளிப்படுத்தினாங்க மீடியாக்கள் கிட்ட தெரிவித்தாங்க அப்படி அவங்க வெளிப்படையாக தெரிவித்தது அவங்களுடைய பதவியையும் பறித்து விட்டது இப்போ சுகாதாரத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணனையும் அந்த இடத்துக்கு கூடுதலாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த விவகாரங்களை நன்கு அறிந்த கோட்டை வட்டாரத்தினர் இப்படி நாளடைவில் பீலாராஜே சோலோவாக செயல்பட்டது தான் மேலிடத்துக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அதுதான் இப்போ அவங்கள அதிரடியாக மாற்றுவதற்கான காரணமாகவும் அமைஞ்சிருச்சு சரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து அப்போ ஜே ராதாகிருஷ்ணன் பேசின சில வார்த்தைகள் தான் சி சண்முகம் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்குனது அந்த வகையில் தான் அப்போ சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து ராதாகிருஷ்ணன் அதிரடியாக மாற்றப்பட்டார் அப்போ அதே காலகட்டத்தில் அதே துறையில் சித்தா ஆயுர்வேதா ஆணையராக இருந்தவங்க தான் டாக்டர் பீலா ராஜேஷ் இப்போ அப்படியே நிகழ்காலத்துக்கு வருவோம் இப்போ மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அமைச்சர் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் இவங்க கிட்ட ஏற்பட்ட அந்த அதிருப்தியின் காரணமாக சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து அதிரடியாக மாற்றப்பட்டிருக்காங்க பீலா ராஜேஷ் விஜயுடைய திருமலை படத்தில் ஒரு டைலாக் வருமே வாழ்க்கை ஒரு வட்டம் ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க தோக்கிறவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அதே போல தாங்க இந்த அரசியலும் அதிகாரமும் கூட ஒரு படிகட்டுகள் போல தான் மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க எல்லாமே அரசியல் ஆட்டம்தான் இதே போன்ற புலனாய்வு சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க கொரோனாவை வெல்வோம் நன்றி வணக்கம் இன்ட்ரா டே ட்ரேடிங் மற்றும் தினசரி மார்க்கெட் ஆலோசனை பெற்று மொபைலில் ட்ரேடிங் செய்யலாம் தென்னிந்தியாவின் முன்னணி கமோடிட்டி புரோக்கர் ஸ்கை கமோடிட்டிஸ் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்